அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்றைக்கி ஒரு புதுமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்த சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் வந்து துவரம் பருப்பு சாம்பார். இது நம்ம இட்லிக்கு செஞ்சுருக்கோம், சாப்பாட்டு கூட சாப்பிட்லாம். எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இட்லிக்கு என்ன புளி ஊற்றாமல் செய்வோம். நம்ம இன்றைக்கி புளி ஊற்றி இனிப்பு புளிப்போட காரசாரமாக நல்ல சாம்பார் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருளுங்க பார்க்கலாம், எப்படி செய்கிறோன்றது பார்க்கலாம் வாங்க. துவரம் பருப்புங்க ஒரு 100 கிராம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சாம்பார் தான் செய்ய போகிறோம். நம்ம சாம்பார் எப்போவுமே செஞ்சுட்டு தாளிப்போம். இன்றைக்கி தாளித்து நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் தாளிச்சிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெருங்காயம், சீரகம் ரெண்டும் இதில் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் பொரியட்டும். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கட்டும். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 1/2 கல் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பச்சை மிளகாய் வந்து காரமாக இருக்கும், அதனால சின்ன கொட்டி பச்சை மிளகாய் இது, அதனால 2-3 சேர்த்துக்கிறேன் நான். பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் 4-5 கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் வதங்கிச்சு பாருங்கள். நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாப்பொடி, காஷ்மீரி மிளகா பொடி தான் சேர்த்துக்கோங்க. கலர் நல்லாயிருக்கும் சாம்பாரில். தக்காளி நல்லா மசியாக கூட வேண்டாம், பரவாயில்ல. நம்ம வேக வைக்க தானே போகிறோம். அப்புறம் இது சால்ட்டு சாம்பார் பொடி, இது ஹோம்மேட் சாம்பார் பொடி தாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம பருப்பு ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாங்க. நம்ம உப்பு காரம்லாம் இதில் சேர்த்துட்டோம். நமக்கு சாம்பார் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நமக்கு சாம்பார் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம், 2-3 விசில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டோன்னா அதே நல்லா வெந்துடும் பருப்பு. அப்புறம் குக்கர் வந்து மூடிடுங்க. வட்டம் 2-3 விசில் வரட்டும். பாருங்கள், சாம்பாருக்கு தேவையான புளி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன் நான். வெல்லம் சேர்த்தா இனிப்பு நல்லாயிருக்கும் சுவையோடு. கொஞ்ச நேரம் ஊறட்டும் இது. இது ஒரு 3 விசில் வந்துச்சுப்பா. அப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் விட்டு நம்ம இறக்கிட போகிறோம். சிம்மில் வச்சுருந்தேன், நல்லா வெந்துட்டு இருக்கோம் பருப்பு. இது இருக்கட்டும், கீழே இறக்கி வச்சிடலாம். அப்புறம் நான் இப்போ இது புளி ஊற வச்சேன் இல்லையா, அது கரைச்சல், புளி கரைச்சல் இதில் வெல்லம் கூட சேர்த்துருக்கேன். நம்ம இது வந்து கொதிக்க விட்டுடலாம். நம்ம அப்படியே இது சேர்த்தோம்னா புளியோட பச்சை வாசனை வரும், அதனால் நம்ம இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது புளி கரைச்சல் கொதிக்குது பாருங்கள், கொதிக்கட்டும். நம்ம இது வந்து திறந்துட்டேன். சாம்பார் நம்ம மொத்தம் வச்சு கொஞ்சமாக கழிஞ்சிக்கலாம். நம்ம சாம்பார் எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம தாளித்து விட்டதுனால தாளிக்க தேவையில்லை. இந்த புளி கரைச்சல் கூட கொதிச்சிச்சு. இதை வந்து இதில் வடிகட்டிக்கலாம். இது புதுமையான சாம்பார், ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. பாருங்கள், நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு சாம்பார், இட்லிக்கு தோசைகள்லாம் சாப்பிட்லாம். நம்ம புளி ஊற்றி இருக்கிறதுனால நம்ம சாப்பாட்டு கூட நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை தூவிடலாம்.
நாம ஏற்கனவே salt சேர்த்திருக்கோம் எப்படி இருக்கு salt பாத்துக்கலாம் salt கூட கரெக்டா இருக்கு நான் இன்னைக்கு இட்லி தான் செஞ்சிருக்கேன் இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் சாம்பார் பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம இட்லி கூட்டி வச்சுக்கலாம் இன்னைக்கே செஞ்சு பாருங்க சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு இட்லி தோசைக்கு நம்ம சாப்பாட்டு கூட சாப்பிடலாம் இந்த இட்லி வந்து இன்னொரு குழம்பு கூட நான் வஞ்சி வச்சிருக்கேன் இது வந்து முள்ளங்கி குழம்பு இது முள்ளங்கி குருமா இது கூட இட்லிக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு ரெண்டு இட்லி குருமாவோட சாம்பாரோட இட்லி செஞ்சிருக்கேன்